வணக்கம், இது வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். எந்த பொருளில் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிவோமா? பிள்ளையார், விநாயகர், கணபதி, கணேசன் என பல்வேறு பெயர்களை வைத்து வணங்கக்கூடிய முழு முதற் கடவுள் விநாயக பெருமான். தாய் தந்தையின் பேச்சை கேட்டு மதித்து செயல்பட்ட பிள்ளை என்பதால் அவருக்கு பிள்ளையார் என பெயர் வந்தது. மிகவும் எளிமையானவராக இருப்பதால் அவரை தெரு ஓரம், குளத்தங்கரை என எங்கும் தரிசிக்கிறோம் நாம். எல்லா கடவுளுக்கும் முதன்மையானவராக இருப்பதால் கோயிலில் முதல் ஆளாக அமர்ந்திருப்பவரும் நாம் வணங்கக்கூடியவரும் பிள்ளையார். அது மட்டுமல்லாமல் எளிமைக்கு அடையாளமாக சுண்டல் அல்லது அருகம்புல் வைத்து வழிபட்டாலே நாம் வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய கடவுள்தான் பிள்ளையார். அவர் களிமண் கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் என எப்படி வழிபட்டாலும் அருள் புரிவார். அவ்வளவு ஏன், பசுமாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்தால் கோடி புண்ணியம் என்பார்கள். நாம் மனதார வழிபட்டாலே அனைத்து வித நலன்களையும் அள்ளி தருவார். மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் ஆரோக்கிய வாழ்வு நமக்கு அருள் புரிவார். கருங்கல்லினால் ஆன விநாயகரை வழிபட்டால் எந்த காரியமும் வெற்றியில் முடிய நமக்கு அருள் புரிவார். விபூதியால் செய்யப்பட்ட கணபதியை வழிபட்டால் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்களையெல்லாம் தீர்ப்பார். குங்குமத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் தீரும். சந்தனத்தால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வழிபட்டால் நல்ல பிள்ளை பேறு கிடைக்கும். உப்பினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் நமக்கு தொல்லை தரும் பகைவர்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குவார்கள். வெள்ளத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் உடலில் உள்ள கொப்புளங்கள் எல்லாம் மறையும். சர்க்கரையால் செய்யப்பட்ட கணபதியை வழிபட்டால் வீட்டில் இனிப்பான செய்திகள் வந்து சேரும். மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் அருள்வார். பசுவின் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குமாறு அருள் புரிவார். வெள்ளெருக்கினால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வழிபட்டால் நமக்கு திருஷ்டி கழியும். வாழைப்பழத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நம் விருப்பத்திற்கு ஏற்றார் போல விநாயகரை வழிபட்டு நல்லருளை நாம் பெற வேண்டும். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. நாம் விநாயகரை வணங்கும் போது அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தபடி இந்த மந்திரங்களை சொல்லி வணங்கினால் விநாயகரின் அருள் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம்.